தமிழ் தாத்தாக்களும் தமிழ் பாட்டிகளும் காஞ்சி ஸ்ரீமடமும் ஐயர்களில் ஒரு ஊவே. ஸ்ரீ வைஷ்ணவர்களில் பெரியவர்களாக இருக்கப்பட்டவர்களின் பேருக்கு முன்னால் ஊவே என்று போடுவார்கள். இது உபய வேதாந்த என்ற வார்த்தைகளுக்கு சுருக்கமாகும். ஸ்ரீ ராமானுஜ சம்பிரதாயத்தில் தமிழுக்கும் ஏற்றம் கொடுத்து ரிஷிகள் சம்ஸ்கிருதத்தில் கொடுத்துள்ள வேதாந்த சாஸ்திரத்தை போலவே ஆழ்வார்கள் வேதம் தமிழ் செய்து கொடுத்திருக்கும் திவ்ய பிரபந்தத்திலும் அந்த சம்பிரதாயஸ்தர்கள் நல்ல தேர்ச்சி பெற வேண்டும் என்று வைத்திருக்கிறது. உபயம் என்றால் இரண்டை, இரட்டையை குறிப்பது. ரிஷி பிரபந்தம், ஆழ்வார் பிரபந்தம் என்ற இரண்டு பாஷைகளில் உள்ள வேதாந்தத்திலும் நல்ல ஞானம் பெற்றவர்கள் என்ற அர்த்தத்தில் தங்களுடைய பெரியவர்களுக்கு உபய வேதாந்த என்று மரியாதையாக அடைமொழி போடுகிறார்கள். அதன் அப்ரிவியேஷன் தான் ஊவே. இம்மாதிரி ஸ்ரீ சங்கர சம்பிரதாயத்தைச் சேர்ந்த ஸ்மார்த்தர் ஐயர்களிலும் உபய வேதாந்தியாக இருக்கிற ஒரே ஒருவர்தான் ஊவே சுவாமிநாதையர் என்று யாராவது நினைத்தால் அது தப்பு. சுவாமிநாதையருக்கு தமிழ் ஒன்றுதான் பேச்சு, மூச்சு, நினைப்பு எல்லாம். ரிஷி பிரபந்தத்தில் அவருக்கு ஈடுபாடு இல்லை. தமிழிலும் கூட அது அந்த பாஷைக்காகவே, பொதுப்படையான அதன் இலக்கியத்துக்காகவே இதயத்தை கொடுத்தவரே தவிர ஆழ்வார் பிரபந்தத்தில் தனிப்பட்ட பிடிமானம் கொண்டவர் இல்லை. பக்தி என்று வரும்போதும் பரம சாம்பவராகவே, சிவபக்தராகவே இருந்தார். ஆனபடியால் வைஷ்ணவர்கள் சொல்லும் ஊவே பட்டம் இவருக்கு கிடைப்பதற்கு நியாயமில்லை. பின்னே என்ன ஊவே என்றால் அவை இவருடைய இனிஷியல்கள் தான். அவர் பிறந்த ஊர் உத்தமதானபுரம். அவருடைய பிதா வேங்கட சுப்பையர்,